ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடிவுடையம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடிவுடையம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வசிய பூஜை தான். லவர்ஸு, கணவன், மனைவி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நாலு வசிய மருந்து கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஒன்று விபூதி, குங்குமம், எந்திரம், காமாக்கிய சேந்தூர், பஞ்சாட்சர விபூதி. இந்த பாருங்கள் இந்த வருங்க விவஸ், இது வந்து ரொம்ப பழமையான ஒரு 2000 வருஷம் பழமையான இயந்திரம் இது. இந்த வருங்க, இது வந்து ரொம்ப பழசு. ஓலைச்சுவடியிலேருந்து நம்ம வந்து இப்போ ஜெராக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபுல்லாகவே அது செல்லு அடித்த மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிறத வச்சு நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம். ஆனாலும் முழுசாக வந்திருக்கு அந்த இயந்திரம். இந்த இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா அஷ்டமா சித்தியம் பெறலாம், அவ்வளோ மகிமை வாழ்ந்த சக்கரம் இந்த சக்கரம். அப்படின்னும்போது இந்த அந்த விவஸ்க்கு வந்து அனுப்புறதுக்காக ஒரு அம்பால மேல்மலையில் ஒரு அங்கால பரமேஸ்வரோட ஒரு டாலர், அதுக்கப்புறம் கோமதி சக்கரம், அக்ஷத, துளசி மணி, அதுக்கப்புறம் குபேர மூட்டை, தன வசியம் தர, அப்புறம் 1 ரூபாய் காயின். 1 ரூபாய் காயின் பார்த்திங்கன்னா நம்ம அடையாரில் இருக்க அஷ்டலட்சுமி கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ண காயின் இது. அதுக்கப்புறம் கணபதி இயந்திரம், அதுக்கப்புறம் விபூதி, சஞ்சீவி வேறு, குங்குமம், அதுக்கப்புறம் வெத்தலையில் வசிய மருந்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக கொம்பு தேன் விட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கான ப்ரொசீஜரு, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் கையில் கட்டுறதுக்கான கருப்பு கயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மை, வசிய மை, வசிய குச்சி, அதுக்கப்புறம் இதுலேயும் வசிய மருந்து இருக்குது, இதுவும் வசிய மருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்களுடைய பேர் எல்லாம் எழுதிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா பேரை மறைச்சிட்டேன், ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டான்றதுக்காக, பரம ரகசியமாக இருக்கட்டும்ன்றதுனால இந்த எந்திரம் எழுதியிருக்கேன் பாருங்கள் விவஸ். இது வந்து நம்ம மயானத்தில் தான் இப்போது அந்த பாவையை புதைக்க போகிறோம். இந்த எந்திரத்துக்குள்ளே அரிச்சந்திர மகாராஜா கிட்ட தான் நம்ம இந்த பாவையை புதைச்சி இந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்துருக்கோம். 1008 உரு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பையனை வந்து இந்த பொண்ணை விரும்புகிறாரு, அதனால் இந்த பொண்ணுக்கு வந்து அவருடைய ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த எந்திரம்லாம் பார்த்திங்கன்னா எருக்க இலையில் தான் எழுதியிருக்கேன். எருக்க இலை, அதுக்கப்புறம் ஊமத்தை, இந்த பாருங்க ஊமத்தை இலை, குன்றுமணி, ஊமத்தை பாருங்க, இதோ ஊமத்தை பார்த்திங்களா, ஊமத்தை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோ எருக்க இலை, எருக்க இலை தான் இந்த பாருங்க, எருக்க வெள்ளை இருக்க இலை, இதோ பாருங்கள் விநாயகருக்கு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், வெள்ளை இருக்கம் போகிறேன். நம்ம கோயிலில் அந்த செடி வச்சுருக்கிறதுனால அந்த வெள்ளை இருக்க அடிக்கடி நான் உபயோகப்படுத்துறது எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் யூஎஸ், இப்போ வந்து எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரெண்டாவது வந்து ஒரு பாவை பண்ணும்போது கூட பன்னீர்லேயும் அத்தர் சென்ட்லேயும் பிசைஞ்சு தான் அந்த பாவையை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லவங்கம் வச்சுருக்கோம், அவருடைய ஞாபகம் வர்றதுக்காக இந்த பாவையை வந்து அந்த பொண்ணு மாதிரியே பண்ணியிருக்கோம். அவங்களுடைய உருவ அமைப்பு, கை கால், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள மனசில் நினச்சி ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய பேரை சொல்லி இவங்க இவர்கிட்ட வந்து சேரணும் அப்படின்றது அந்த ஃபோட்டோ அவர் அமைச்சிருந்தார். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற உருவத்தை நம்ம மனசில் நினச்சிட்டு அதனுடைய துளு ஆத்மாவை இதில் இறக்கணும். அந்த பொண்ணுடைய துளு ஆத்மாவை இறக்கி இவருடைய நினைவுகள்லாம் வந்து அவங்களுக்கு தூண்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் 3 யந்திரம் எழுதியிருக்கேன் அவருக்கு உள்ளே வைக்கிறதுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த தாயத்தை வச்சுருக்கேன். வேர் வந்து நாளைக்கு எடுக்க போகிறேன், சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு எடுக்க போகிறேன். ஏற்கனவே வந்து காப்பெல்லாம் கட்டிட்டேன், இந்த திங்கக்கிழமை பூச நட்சத்திரம் வரும்போதே எடுத்துட்டேன் நான். இந்த குன்றுமணி வச்சுருக்கேன், நாளைக்கு வந்து வேர் எப்படி எடுக்கிறோம் அப்படின்ற அந்த இயந்திரமும் நான் இந்த இயந்திரம் வந்து அதில் வந்து இதில் வசி இயந்திரம் ஒன்று, அதுக்கப்புறம் காமாக்கியா இயந்திரம் ஒன்று, அதுக்கப்புறம் ஆகர்ஷண இயந்திரம் ஒன்று, இந்த மாதிரி 3 யந்திரமும் நான் அவருக்கு பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து வேர் வைக்க போகிறேன், ஊமத்தை வேர் தான் வைக்க போகிறேன். அந்த ஊமத்தை வேறு, தொட்டால் சின்னங்கி வேறு, அப்புறம் வந்து இன்னும் 2-3 பேர் இந்த இந்த ஊமத்தன் செடி கூட இது கூட தான் சொல்ல, வெள்ளை இருக்க வேர், வெள்ளை இருக்க வேரும் நான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நாயுரு வேர், கிட்டத்தட்ட ஒரு 11 மூலிகை அவருக்கு வச்சு சாப நிவர்த்தி பண்ணி ஏற்கனவே நான் காப்பெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ வந்து அவருக்கு நாளைக்கு எடுக்க போகிறேன், கருப்பு மஞ்சள் எல்லாமே எடுக்க போகிறேன். நாளைக்கு எடுக்கிற வீடியோவும் எல்லோரும் தவறாத பாருங்கள். எப்படி நம்ம வேறு அதை எடுக்கிறோம், அந்த நுனி வேறு 2 இன்ச்சு மட்டும்தான் அதுக்கு உபயோகப்படும். என்ன பண்ணுறோன்றது நாளைக்கு உங்களுக்கு காட்டேன். இன்னும் ஒரு 4-5 பேருக்கு நம்ம எந்திரம் எழுதி இன்னும் 4-5 பேருக்கு இது கூட எந்திரம் எழுதியிருக்கோம். இந்த எந்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இன்னும் 2-3 பேருக்கு எழுதியிருக்கோம் எந்திரம். இப்போ அவங்களுடைய பேர் எழுதி இதை எழுதியிருக்கோம் பாருங்க.
இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு எந்திரம் எழுதியிருக்கோம். அவங்க பேர் எழுதியிருக்க மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பாருங்க அவங்களுடைய பேர் எழுதி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து எப்படின்னா சாப நிவர்த்தி பண்ணிட்டோம், எந்த இடத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணிட்டோம், பிராண பிரதிஷ்டா பண்ணிட்டோம், எந்த இடத்துக்கு உயிர் ஊட்டிட்டோம், அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லணும், மை வைக்கணும், மை வச்சு மந்திரம் சொல்லணும், சொல்லிட்டு உருவ ஏற்றிட்டு அவங்களுக்கு ரக்ஷையாக கொடுத்துருவோம் போகிறோம். இந்த பாருங்க ரெண்டு எந்திரம் வச்சுருக்கோம். இந்த பாருங்க ரெண்டு எந்திரம் வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தருடைய பேர் நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது, அவங்க அம்மா பேர் அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பூஜை பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு எல்லா செடியினுடைய வேரெல்லாம் எடுத்து இதில் அவங்களுக்கு கட்டி பேக் பண்ணி ஒரு தாயத்தையும் மையும் கேட்டிருக்காங்க அந்த நபர், மூணு பேரும். அப்புறம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரொம்ப மனசார ஃபோக்கஸ் பண்ணி மயானத்தில் தான் இந்த பூஜை பண்ணுவோம். கட்டாயம் இதுக்கு வந்து நான்வெஜ் அசைவ படையல் போட்டால் மட்டும்தான் இது சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா நான் எப்பயுமே அசைவ படையல் தான் வந்து மயானத்தில் போடுவேன். போட்டுட்டு ஒரு ஒரு கப்பல்ஸ் ஆகட்டும் ரபர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து வசியம் பண்ணி சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி தான் அது சக்ஸஸ் கொடுக்கறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பொறுமையே கிடையாது விவஸ். இப்போ ஒருத்தவங்க பூஜைக்கு வந்து நீங்கள் இது பண்ணி கொடுங்க, தாயத்து கொடுங்க, எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைங்கணும்னு இன்றைக்கி அவங்க பே பண்ணுறாங்க, மறுநாளே வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அமுச்சுறீங்களான்னு கேட்குறாங்க. எப்படியும் மந்திரம் வந்து கிட்டத்தட்ட வந்து 100,000 உரு கொடுக்கணும் ஒன்று, ரெண்டாவது அப்படி இல்லைன்னா ஒரு மண்டலமாவது உரு கொடுக்கணும், அப்படி இல்லாட்டினா ஒரு 21 நாளாவது இந்த தாயத்துக்கு அந்த எந்திரத்துக்கு வந்து உரு கொடுக்கணும். நிறைய வேலை இருக்குது. ஆனால் போட்டோடனே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, எல்லா பொருளும் வாங்கிட்டீங்களா, மாந்திரிகருக்கு வந்து டைமே கொடுக்கறது இல்லை. ஏன்னா மாந்திரிகர்கிட்ட அவங்களையும் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய மாந்திரிகர்கிட்ட ஏமாந்துட்டு கடைசியாக தான் என்கிட்ட வராங்க. ரெண்டு மூணு பேர்கிட்ட பணம் கொடுத்தாங்க, ஏதோ சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னும் போது அவங்க பணம் போடவும் பயமாக இருக்குது அவங்களுக்கு. இவங்களும் ஏமாத்திடுவாங்களா, இவங்க நல்லபடியாக பூஜை பண்ணி நமக்கு சக்ஸஸ் பண்ணுவாங்களா. ஏன்னா எல்லாரும் வந்து 1 ரூபாய் சம்பாதிக்கிற அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த நபர் இல்லாத அவங்களால இருக்க முடியல. இது வந்து மாந்திரிகர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய வீக்னஸ்ஸை. அதனால் நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு நல்லபடியாக பூஜை பண்ணி மக்களுக்கு தருமாறு எல்லா மாந்திரிகரையும் நான் குறை சொல்லலை. இந்த மாதிரி வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க சக்ஸஸ் கொடுக்குது, ஆனால் வந்து உருவேத்தரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால் வேலை டிலே ஆகும். அது ஒன்று தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, ரொம்ப நன்றிங்க.